கமிட்டி ஐயா, மாவீரன் தே கமிட்டியாருடைய நினைவு நாளில் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை செய்திட்ட உங்கள் அனைவருக்கும் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். கடந்த தொடர்ந்து நான் போய்கிட்டு இருந்தேன், ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த நினைவு தினத்துக்கு போக முடியாத காலகட்டமாகி போயிடுச்சு. இருந்தாலும் அந்த நினைவு நாளை கொண்டாடும் வகையில் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி அவர்கள் சொன்னது போல வரலாறுன்னு ஒன்று என்ன பேசுகிறாங்கன்னா, எல்லாம் ஒரு 1000, 1000 முந்தின ஆண்டு இல்லை 1300 ஆண்டுகளுக்கு முன்ன ஆண்டுகளை வரலாறுன்னு பேசுகிறாங்க. நம்ம சமகால வரலாறை பேசினாத்து சமூகம் முன்னேறுங்கிறத மறந்து போய் எல்லாருமே இப்போ உள்ள சமூகம் வந்து ஒரு மாயையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய இடபாடுதான் இந்த அவங்க யாருன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமூகம் சீரழிஞ்சிருக்குன்னு சொன்னா, இந்த சமூகத்தை எப்படி நம்ம தூக்கி பிடிக்க போறோம்ன்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. காரணம் என்னன்றா, இன்றைய இளைஞர்கள் வந்து சமூகால வரலாறுகளை படிக்கல, 1000வது ஆண்டு விழா வரலாறு படிக்கிறார். அது நமக்கு எந்த கறிக்கும் உதவ போறதில்லை. அது வரலாற்று ஆசிரியர்கள் பண்ண வேண்டிய வேலை, நம்ம செய்யற வேலை இல்லை. நம்ம சமூகத்துக்கு உதவக்கூடியது வந்து சமீப கால வரலாறுகளை பார்க்கணும். இப்ப வந்து தேக்கம்பட்டியாரை வந்து நம்ம ஏன் மாவீரன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரை பத்தி படிச்சுக்கிறதுக்கு கூட ஒரு அக்கறை இல்லை, யாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் அக்கறை இல்லை. எல்லாம் ஒரு மாயையில கிடக்காங்க பாவம் எல்லாருமே. பொதுவா அவர் வந்து எப்படின்னு சொன்னா, மன்னர் ஜமீன் பரவரை இருக்க காலத்துல வந்து போடி ஜமீன்ல வந்து அட்ராசிட்டி, இந்த தேக்கம்பட்டியை சுற்றி இருக்க கிராமங்கள்ல வந்து மிகப்பெரிய அட்ராசிட்டி. அந்த படைக்கு என்ன நம்மளும் பேர் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா மஸ்தான் படைம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு முழுவதும் மயிராத்த இருக்கும், அதனால அவங்களுக்கு இந்த அவங்களுடைய அட்ராசிட்டி கடுமையா இருக்கும். பாருங்க, பெண்களை தூக்கிடுவாங்க, கொண்டு போயிடுவானுங்க. அதனால நம்ம மக்கள் மலையிலாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்து அதெல்லாத்தையும் அந்த மக்களை பூராமே ஒருங்கிணைச்சு, தேக்கம்பட்டியார் ஒன்றும் பிச்சைக்காரன் ஒன்றும் கிடையாது. அன்றைய காலத்தில் அவருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்கு. ஏன் நமக்குன்னு ஒரு ஜமீன் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஜமீனை உருவாக்குறாரு. அந்த ஜமீன் வந்து தேக்கம்பட்டி ஜமீன்னே பேருங்க. அவர் நீங்கள் அவர் வீடுகளை பார்த்துருந்தாங்கன்னா தெரியும், அவர் வீடு வந்து அன்றைய ஜமீன் மாதிரியே வீடு இருக்கும், கட்டியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஜமீன் மாதிரி வீடு கட்டி ஜமீன்தாராகவே வாழ்ந்தார். அதாவது தேவேந்திரர் ஜமீன்னே அதை வச்சிருந்தார். தேவேந்திரர் படைன்னு சொல்லி உருவாக்குனாரு அந்த மக்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு. மிகப்பெரிய போராளி, சாதாரண ஆள் கிடையாது. முதல் முதல்ல வந்து இந்த மக்களை ஒருங்கிணைச்சு கோட்டையூர்ல வந்து கோட்டூர்ல முதல் தேவேந்திரர் மாநாடுல போட்டவர் மக்களை ஒருங்கிணைச்சு. அடுத்து தேவாரத்தில் போட்டார் மாநாடு. அந்த மாநாட்டுக்கெல்லாம் யாரார கூப்பிட்டு இருந்தான்னா, பி.டி. ராஜன், பெரியார் போன்ற மிகப்பெரிய அன்றைய அறிவாளிகளை கூப்பிட்டு வந்து தேவாரத்துல நடக்க விட்டே கூப்பிட்டு போய் மேடையில பேசினாப்புல. அந்த பிடிஆர்கள்லாம் எல்லாம் ஆங்கிலத்துல பேசி தமிழாக்கம் பண்றதுக்கு ஒரு பேராசிரியர்லாம் வச்சு மீட்டிங் அவ்வளவு தூரத்துக்கு நடத்தின மிகப்பெரிய ஒரு போராளி, சமூகத்தை ஒருமுகப்படுத்துறதுக்காக பாடுபட்ட மிகப்பெரிய போராளி. அதெல்லாம் அவங்களுக்கு யாருக்கும் தெரிய போறதில்லை. இன்னைக்கு வந்து இந்த அவர் வந்து எப்படின்னு சொன்னா, பெரிய காரு இதெல்லாம் வச்சிருக்கல, ஒரே மாட்டு வண்டி தான். மாட்டு வண்டியில இப்போ வில் வண்டிம்பாங்க, அந்த காலத்துல வில் வண்டியில முன்னாடி ஒரு கொடி, சிவப்பு பச்சை கொடி. அந்த இன்றைய நம்ம பயன்படுத்துற சிவப்பு பச்சை கொடியை வந்து உருவாக்கியவர் அவரு. இங்க இருந்து போய் காஞ்சிபுரத்துல போய் இந்த வெல்வெட் துணிம்பாங்க அந்த காலத்துல, இப்ப இருக்கானேன்னு தெரியல. அந்த வெல்வெட் துணியில வந்து சிவப்பு பச்சையை எடுத்து தச்சு கொடியில முன்னாடி கட்டியிருப்பாரு. அதுல ஏற்கலப்பை இருக்கும், அதை கட்டிதான் எங்க போனாலும் போவாரு. அப்படி மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய போராளி, ஒரு மக்களை நம்மளை வந்து ஒழுங்குபடுத்தின மிகப்பெரிய முன்னோடி, நம்ம சமூகத்துக்கு கொண்டு வந்த முன்னோடி. அன்று வந்து அவர் வந்து பசுமலையில படிச்சாரு. யாரு கூடன்னா, இவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டு. தேக்கம்பட்டியாரும் அவரும் வந்து கிளாஸ்மேட்டு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க போதுதான் இவர் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு மூவேந்தர்ன்னு சொல்லி நான் வைக்க போறேனப்பா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவரு சொல்றாரு, ஏன் இறப்பா நானும் எங்க ஆளுகிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவரு நம்மாருது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சேர்த்து ஐவர்ன்னு சொல்லி வையப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல.
அப்ப அவர் வந்து எங்க சமூகத்துல கேட்டு அதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது, எங்க பையன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாய்ப்பா, நீ தனியா வச்சுக்க, நான் தனியா மூவேந்திரன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவரு தான் அதுல தீவிரமா இறங்கி கடுமையான மக்களை ஒருங்கிணைச்சாரு. அந்த அளவுக்கு சமூகத்துக்காக பாடுபட்ட மிகப்பெரிய ஒரு போராளி. அதாவது அங்க நடக்கக்கூடிய தவறுகளை பூரா எதிர்த்து நின்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு தனி மனிதனா ஒரு படைய, தேவேந்திர படையை வைத்து அந்த ஜமீனுக்கு எதிராக வேலை செஞ்சாரு. அவரை சொல்லுவாங்க அந்த காலத்துல அவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னா கையில தண்டை போடுவாங்க. அந்த காலத்துல நீங்க பெரிய ஆளுகளை பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. பெரிய ஆளுன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு வெள்ள தண்டைன்பாங்க, அதாவது வளையலுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வெள்ள தண்டை ஒண்ணு போடுவாங்க. தண்டை போட்டு அவர் கடுக்கான் போட்டு முடி வளர்த்து முடி கொண்டை போட்டிருப்பாரு. கொண்டை போட்டு அதுல அந்த மேல ஓவர் புஷ்கோட்டுப்பாங்கல்ல அந்த மாதிரி போட்டிருப்பாரு. அந்த மாதிரி போட்டுதான் வில்வண்டியில வந்து சிலம்பட்டி கோர்ட்டுக்கு எல்லாம் போவாராம். அந்த புஷ்கோட்ல ரெண்டு சைட்லயும் பை இருக்கு பாருங்க. கோர்ட்ல வந்து நின்றுகிட்டு அந்த ரெண்டு பைகளையும் கையை ரெண்டு கையும் விட்ட உடனே எதுக்க இருக்கவங்கலாம் ஓடி போடுவாங்களாம். இல்ல துப்பாக்கி எடுக்கிறாண்டா, நம்மளை சுட்டு போறாண்டா, ஓடு விடான்னு ஓடிடுவாங்களாம். அந்த அளவுக்கு இப்ப ஒரு தனி மனிதனா நின்று இந்த மக்களுடைய ஒற்றுமையை பயன்படுத்தி கடுமையா நின்றுருக்காரு. அவர் இந்த மக்களுக்காக பாடுபட்டது எவ்வளவு பாடுபாடு, இதெல்லாம் நம்ம வாசிக்கணும். இன்றைய இளைஞர்கள் வந்து வாசிக்கணும். அதை வாசிக்கிற தன்மை இல்லாதனுடைய விளைவுதான் இந்த அளவுக்கு அவர் யாருன்னு கேட்கக்கூடிய ஒரு கொடூரமான நிலவரம் இருக்கு. அதை விட வந்து அன்று அவர் கல்வி கற்றவர் என்கிற காரணத்தினால வந்து அண்ணல் அம்பேத்கரை வந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு. எங்க ரீகல் தியேட்டர், மதுரையில ரீகல் தியேட்டர்ல கூட்டம் போட்டு அண்ணல் அம்பேத்கரை அழைச்சிட்டு வந்து மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டில் வந்துதான் இமானுவேலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு, கூப்பிட்டு வந்து அம்பேத்கர் அறிமுகப்படுத்தி விடுறாரு. அன்று அவர் இளைஞர், இமானுவேல் வந்து இளைஞர். அந்த அளவுக்கு ஒரு சோசியல் அவேர்னஸை வந்து உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராளி. அவர் எப்படின்னு சொன்னா, நாங்கள் வந்து அவருக்கு எப்படியாவது ஒரு அவருடைய நினைவிடத்தை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணோம். அந்த முயற்சிக்கு வந்து முழுமையா பாடுபட்டது வந்து தம்பி செந்தில்மல்லர் தான். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க கூடாது. அருமை கடுமையா பாடுபட்டாரு. அதுக்கு உதவியா ஒரு அமைப்பு போட்டு அந்த அந்த நினைவிடத்தினுடைய தலைவர் நானு, சிவமணி, செந்தில்மல்லர் போன்றவர்கள்லாம் கடுமையா அதுல நின்று வேலை செஞ்சு அங்கேயே கடந்து வேலை செஞ்சாப்புல. அதுக்கு வந்து அண்ணாமலையினுடைய பங்கெல்லாம் அதுல இருக்கு. அண்ணாமலையின் பங்கு அந்த நினைவிடத்தை எழுப்புறதுல அவருடைய பங்கு இருக்கு. அந்த மாதிரி பல பேருடைய பங்கின் மூலமாக அந்த இது எழுப்பப்பட்டது. அந்த நினைவிடத்தை எழுப்புறதுக்கு முன்னாடி அந்த அவருக்கு என்னன்னா, அவருக்கு நாலு மனைவி, நாலு மனைவியில ஒரு முதல் மனைவிக்கு இறந்து போறாங்க, குழந்தை இல்லை. ரெண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்கு. மூணாவது வந்து இதாயிருக்கு. நாலாவது ஒரு குழந்தை, இந்த மாதிரி குழந்தைகள் வந்து இருக்கிறதுனால அதனுடைய வாரிசுகளை இன்னைக்கு கூட அந்த அவருடைய அந்த வீட்டுல வந்து ஐயா தேக்கமுடியாருடைய வீட்டுல முத்தம்மாக்கா இருக்காங்க. அவருடைய வாரிசு மக முத்தமாக்கா, அவங்க இன்னும் இன்றைக்கும் உயிரோட இருக்காங்க. கொஞ்சம் வயசாயிட்டதுனால கொஞ்சம் தளர்ந்துருக்காங்க. அவர் மக பேரப்பிள்ளைகளோட அங்கதான் வாழ்றாங்க. அந்த இடத்துல நாங்க நினைவிடம் கட்டலாம் அப்படிங்கிற போது எங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள்லாம் வந்துச்சு. அவர் மகன் வந்து டாக்டரா இருக்காரு. அந்த அவர் டாக்டர் வந்து ஒரு மீனாட்சி மிஷன் டாக்டர் சேதுராமன் அவர் கிளாஸ்மேட்டு. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டும் கிளாஸ்மேட்டா இருந்தவங்க. அப்ப சொல்லுவாரு அவர், அந்த டாக்டர் சொல்லுவாரு, நான் தான் அவனுக்கு செலவு கொடுப்பேன் ஒரே ரூம்மேட்டு சேதுராமனுக்கு. அவன் இன்னைக்கு மிகப்பெரிய கொடிச்சவரை நான் போயிட்டேன், நான் இன்னும் டாக்டராகவே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. அவரை கூப்பிட்டு வந்து அதை அந்த அன்றைக்கு நினைவிடம் எழுப்புறதுக்கு முளை பிடிக்கிறதுக்கெல்லாம் பிடிச்சோம். அவர் வருஷ நாட்டில் அந்த டாக்டராக இருந்தார் அங்கே கிளினிக்கில். நான், சிவமணி, செந்தில்லாம் போய் அழைச்சிட்டு வந்து இது பண்ணி பண்ணோம். பட் அவர் குடும்பத்தகராறுனால இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டேன் அவர்கிட்ட. இந்த டாக்குமெண்ட்ஸ் நிறைய வச்சிருந்தாரு. அந்த கொடி முதல் கொண்டு எல்லாமே இருந்தது. இந்த பெண்களுடைய அந்த எண்ணெய் உள்ள வீட்டுல உள்ள குழப்பத்துல எல்லாத்தையும் போட்டு தீய வச்சிருச்சிட்டாங்க, ஒண்ணுமே நமக்கு கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்புறம் அந்த முத்தம்மா காட்டோட நான் போற போதெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். ஒண்ணும் இல்லையா, எல்லாம் போச்சியா, நாங்க தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு, ரெண்டாவது அந்த பங்காளிகள், அந்த இடத்துக்கு வந்து ஏகப்பட்ட பங்காளிகள் ஒவ்வொரு வீடா போய் நாங்க அதை எழுப்புறோம், எங்களுக்கு அச்சகம் தெரிவிக்காதங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவுல பண்ணி அதை எழுப்பி வச்சோம். அதை கூட இந்த சமீபத்துல அதுல சில இதுகள்லாம் புதுப்பிக்கிற வேலையை தம்பி செந்தில் மலர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன்.
உண்மையில அருமையான ஒரு நான் என்னுடைய தலைமையில தான் திறந்து வச்சாங்க. அதுல ஒரு அவருடைய 4 மனைவியில ஒரு மனைவி வந்து நம்ம ஜெயபிரகாஷ் இருக்காருல்ல அவருடைய உறவுக்காரங்க, ஜேபியோட என்ன ஜெயபிரகாஷோட உறவுக்காரங்க அந்த ஒரு அம்மா எல்லாம். அந்த அளவுக்கு நல்ல மிகப்பெரிய போராளிங்க, சமூகத்தை வந்து அதாவது சுயமரியாதையோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாடுபட்ட மிகப்பெரிய போராளி. அவரை பற்றியான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளாம இருக்காங்க. அதை பத்தி செந்தில் மலர் ஒரு புக்கு கூட எழுதியிருக்காப்புல. மற்றவர்கள் யாரும் அதை பத்தி பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை விட்டுவிட்டு சேரதோலை வாண்டியன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அது ஒரு வெட்டி பேச்சு, நம்மளை பொறுத்தவரை இல்லை, என்னைய பொறுத்தவரை இல்லை, அது வெட்டி பேச்சு. இன்றைக்கு சமூகத்துக்கு என்ன தேவை, நம்ம சமகாலத்துல இருந்த யார் யாரு நமக்காக பாடுபட்டார் நம்ம சமூக முன்னேற்றத்துக்காக அப்படின்ற ஒரு விஷயங்களையெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இன்றைய இளைஞர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விடுத்து 1000வது ஆண்டுல படிச்சு படிச்சு நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ண போறாங்களா? ஒன்றும் பண்ண போறதில்ல. அது வந்து சமூக முன்னேற்றத்துக்கு எந்த விதத்திலையும் உதவ போறது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. உண்மையிலேயே நான் இன்னைக்கு போகலாம்ன்றது இருந்தது, ஆனா அந்த லாக்டவுன்னால நம்ம யாராலையும் போக முடியல. ரொம்ப அருமையான இந்த ஏற்பாடு. அவரை பற்றி பேசலாம்னா நிறைய இருக்கு, நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அவருடைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அவர் வருஷ நாட்டுல வந்து அவருடைய ஆளுகளை அவர் உடன் எழுதியிருக்காப்புல, இவர் நம்ம செந்தில் எழுதியிருக்காப்புல, போட்டோவோட எழுதியிருக்காப்புல. அந்த மாதிரி நிறைய வருஷ நாட்டினுடைய நம்ம மக்களுடைய முன்னேற்றத்துக்கு அந்த வருஷ நாட்டை டெவலப் பண்றதுக்கெல்லாம் இவர் கடுமையா பாடுபட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து வெளிக்கொணர்றதுக்கு உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து முயற்சி பண்ணாங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். ரெண்டாவது, ஆய்வு மேற்கொள்ளக்கூடியவர்கள் அந்த பகுதியில உட்காந்து இதை மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி அவரை பற்றியான நூல்களை கொண்டு வந்தாங்கன்னா வருங்காலத்துக்கு வந்து நம்மளுடைய சரித்திரம் இல்லை, இதை விட்டுட்டு தேவையில்லாத சரித்திரத்தை படிச்சு புரியணுமே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆகவே அருமை சகோதரர்களே, நீங்க ஜீவன்குமார் முதற்கொண்டு நீங்க நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு, உண்மையிலே உங்களை நான் பாராட்டுகிறேன். எனக்கு இந்த இதுல கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் வணக்கம், நன்றி வணக்கம். We can create even casteless society only by becoming rulers of India.